Hi friends, welcome to Ayesha Sweet Com. இன்னைக்கு பார்க்க போறோம்னா ஹெல்த்தியான முருங்கை கீரை பொரியல் தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணி உளுந்து பொரிய வச்சுருக்கேன். உளுந்து பொரிஞ்சோடனே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச ஒரு ஸ்டேஜில் நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது கூட இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ இதில் கீரையை அள்ளி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கிக்கலாம். கீரையை மூடி வச்சு வேக வைக்க வேணாம், அதோட கலர் மாறி போயிடும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா கீரையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இதையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிட்ஸ் வேக வச்சா நம்மளுடைய முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிரும். இது கூட லாஸ்ட்டாக நான் தேங்காய் பூ ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டால் நம்மளுடைய முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.